ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாபி ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். அதாவது சீசி ஸ்வீட் கார்ன் நக்கட் செய்ய போறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பாத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்க எவ்வளோ உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையோ, எவ்வளோ செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்திருக்கேங்க, கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன், சீஸ் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், ஆரிகன் எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதுல நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சில்லி ஃபிளேக் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கான பிரெட் க்ரம்ஸும் மாவையும் ரெடி பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்துடலாம். எதுக்குன்னா, நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி அதில் கோட் பண்ணும்போது எல்லாம் பிரெட் க்ரம்ஸுமே ஈரமாயிடும், அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, இப்போ வந்து மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம், வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பொட்டேட்டோவில் ஆல்ரெடி சால்ட் இருக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோட் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும்ங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நக்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் தடவிக்கோங்க. ஆயிலை கொஞ்சமாக கையில் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நீங்கள் பால்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நகட் ஷேப்பில் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் வந்து உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீஸை கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சீஸ் நல்லா கவர் ஆகட்டும், அப்போ தான் வெளியே வராது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மைதா பேட்டரில் டிப் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துருங்க. பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ பெருசாக செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம், இல்லை சின்னதாக செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் செய்யணுனாலும் பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக எடுத்து சின்னதாக செஞ்சு பார்க்கலாம். சீஸ் வச்சுக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு இது கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. இப்போ இதை பேட்டரில் டிப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டுடலாம். பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா நகட்ஸையும் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆயில் வந்து சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதை திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும், ஏன்னா உடஞ்சிட்டா உள்ள இருக்கிற சீஸ் வந்து வெளியே வந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க, அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீசி ஸ்வீட் கார்ன் நகட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு சீசியா எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.